அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். சென்ற அந்த காணொளியிலே பெண்ணுரிமை சில சிந்தனைகள் என்கிற தலைப்பிலே பேசினேன். அது முதல் பகுதி, இது இரண்டாவது பகுதி. அந்த காணொளியிலே நான் சொல்ல தவறவிட்டதை நான் இதில் தொடர ஆசைப்படுகிறேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், அந்த அம்மா என்றழைக்காத உயிரில்லையே என்ற அந்த திரைப்பட பாடலை நான் சொன்னேன். இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த விஜயசாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு ரஜினிகாந்த் ஏதோ அடிமைப்படுத்துகிற மாதிரி, ஏதோ வீட்டு புருஷனாக இருக்கணும் அந்த மாதிரிலாம், அது ஒரு எதிர்மறையான ஒரு வில்லி கதாபாத்திரம் மாதிரி சித்தரிக்கப்படுகிறது. அவர் தவறு செய்தே இருந்தாலும் அந்த தவறுன்றதை சொல்லியிருக்கலாம். அந்த ரஜினிகாந்தோட அந்த அம்மா கிட்ட வந்து ஏதோ இவங்க ஒரு வாக்குறுதியை வந்து வாங்கிடுவாங்க, ஏதோ ஏமாத்திடுவாங்க. அப்படி ஏமாற்றி இவங்ககிட்ட மட்டும் ஏதோ சொல்லி இவங்க ஒரு நயவஞ்சகமாக இவர் திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவர் செஞ்சிருந்தாலும் அது தவறு, அதை சொல்லலாம். அதை சொல்கிறதுக்கு வந்து இந்த ஆண்களுடைய தரப்புக்கு உரிமை இருக்குது. அதுக்காக அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை நிர்வகிக்கிற அவங்க தான் அவங்க ஓனர் இல்லையா? அந்த மாதிரி தான் ஓனர். இவர் அதில் ஒரு தொழிலாளியாக வேலை பார்ப்பார். இவரை வந்து ஏதோ ஒரு எந்திரம் மேலே விழுந்துரும், உழுவ வரும், அதை காப்பாற்றுறதுக்காக அந்த விஜயசாந்தியை வந்துட்டு இவர் அப்படியே அவர் தொட்டு அப்படி தூக்குறத தப்பாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு அரைஞ்சிருவாங்க எல்லோரும் முன்னாலையும். அதனால் அந்த ஒரு தனியாக ஒரு ரூமில் வந்து அதுக்கு ஒரு அறை அரைஞ்சதுக்கு இவர் 10-12 அறையெல்லாம் அரைவார். ஏன் அதோடு அது முடிஞ்சு போயிடுச்சே. அதற்கு பின்னால் கடைசியாக அவர் என்ன, அதை எப்படி முடிக்கிறாங்க? அப்போ அந்த பெண் என்பவள் அந்த வீட்டு சமையலறைக்குள்ளே முடங்கணும், இவர் மட்டும் அந்த இவரோடதே கிடையாது அந்த தொழிற்சாலை. அவங்க அவங்க அப்பாவோடது, அவங்க அம்மா அப்பாவோடது, அந்த பெண் வீட்டாரோடது, அவங்களோடைய இது திருமணம் செய்து கொண்டதுனால இவர் அந்த வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை ஆகிடுறாரு. இப்போ இவர் வந்து அதை நிர்வகிக்கிற, இவர் அந்த ஓனர் மாதிரி மாறிட்டு, இவங்க வந்து வெறும் சாதாரணமாக இவருங்க காலில் உழுகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடனே அந்த அம்மா என்றழைக்காத உயிரிலேன்னு அம்மாவை பற்றி இது இதில் மயங்கி விடக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த தமிழச்சி பால் குடிச்ச வேண்டாம் அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ வந்து என்னமோ வந்து தமிழ் தாயை வந்து, தமிழ் தாய் என்றால் நம்ம ஒவ்வொரு பெண்ணை அது ஏதோ உயர்த்தி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் சாந்து போட்டு சந்தனம் போட்டு எடுத்து வச்சுக்கவா, நீ சேலையை கட்டு, வேட்டியை கட்டலாமா, என்ன சேலைன்னா அது என்ன, சேலையை கட்டுறதுங்கிறது சேலைங்கிற ஒரு உடை வந்து இழிவானதா, அது வீரத்துக்கு அடையாளம் கிடையாதா, அது வந்து கோழைத்தனமானதா, அது மட்டமானதா, அப்புறம் வந்து செந்தமிழ்நாட்டு தமிழச்சியை சேலை உடுத்த தயங்கிறியங்கிற இந்த முரண்பட்ட சிந்தனைகள் ஏன் அதில் அந்த பாட்டில் வரும். அது அந்த தேவர்மகன் படத்தில் உங்களுக்கு தெரியும், தமிழச்சி பால் குடிச்ச வேண்டான்னு அதே வரியில் வரும். எவ்வளோ பெரிய முரண்பாடுன்னு பாருங்கள் இதை. அதுக்கு நான் சொல்ல வரேன். இதே போல் அந்த அன்னை நானை திரைப்படத்துலையும் கடைசி சீனில் வந்து அந்த கதாநாயகிட்ட வந்து ஒரு நடிகர் திலகம் ஐயா அவர்கள் கேட்குற மாதிரி வரும். அவர் மிகப்பெரிய கலைஞர். நான் யாரும் இந்த கலைஞர்களை நான் குறை சொல்லலை. அவங்க சொல்கிற வசனத்தை அவங்க பேசுகிறாங்க. அதில் வந்துட்டு என்ன ஒரு வாட், ஒரு பொண்ணோட நான் வந்து போட்டி போடுறேன், கேவலம் ஒரு பொண்ணோடையான்னு. அப்போ அந்த கதாநாயகின்னு வரும்பொழுது மட்டும் இதை அம்மாவை நான் மதிக்கிறேன்னு, அம்மாவை ஒருத்தன் வந்து உண்மையிலேயே வந்து மதிக்கிறார், தாய்மையை மதிக்கிறார்னா அவர் மனைவி, காதலி, மகள், மச்சினிச்சி, கொழுந்தியா எல்லாத்தையும் மதிக்கணும். எல்லாமே தாய்மையினுடைய அடையாளம் தானே. அப்போ அங்கே மட்டும் நான் மதிச்சேன்னா, அப்போ இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட நிலைகளை பாருங்கள். ஒரு அதே போல் நான் இன்னொன்னையும் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு ஆண் அந்த மனைவியினுடைய சொல்ல கேட்டு தாய் தந்தையரை இதுன்னுட்டா மட்டும் அது மட்டும்தான் பிரச்சனை மாதிரியே பேசுகிறீங்களே. அப்போ இங்கே எல்லாரும் எல்லா தம்பதிகளுக்கும் வெறும் ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் இருக்காங்களா அங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ பெண் குழந்தைகளை வந்து வேண்டான்னு வெறுக்கிறதுக்கு ஏராளமான காரணங்கள்ல இதுவும் ஒன்றும் இல்லையா? கடைசி காலத்தில் வந்து இது எப்படி நம்ம எங்கே போயிருப்போம்? இந்த நிறைய சொத்து வைத்திருக்கிறவர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள், ஏதோ பெண் குழந்தைகளை வேண்டாம் என்று வெறுப்பது இந்த ரொம்ப விளிம்பு நிலையில் வறுமையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, நடுத்தர வர்க்கம் மட்டுமல்ல, உயர் நடுத்தர வகுப்பு மட்டும் அல்ல, மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாளைக்கு மாப்பிள்ளைன்னு வந்துட்டா எல்லாம் அவங்க கையில் போயிடுது, இந்த சொத்தெல்லாம் வேற ஒருத்தவங்களோட போயிடுது, அந்த குடும்பம் என்பதே இன்னொருத்தரோடதாயிடுது, அந்த அந்த பரம்பரை என்பதை இன்னொருத்தர் ஆயிடுது என்றவர்கள் நினைக்கிறார்களே. இது என்ன, இது என்ன சிந்தனை? ஒருத்தர ஒரு அந்த குழந்தையினுடைய உருவாக்கம் என்பதிலே அந்த அந்த ஆடவனுடைய அந்த உயிரனும் பெண்ணினுடைய, இதை சொல்றப்ப கூட நான் முதல்ல சொல்லிட்டேன், அது பெண்ணினுடைய அந்த அண்டம் என்று சொல்கிறார்களே, அந்த பெண்ணினுடைய அந்த சிரோணிதான் ஆணுடைய அந்த உயிரனு, ரெண்டும் சேர்ந்து இணைந்து உருவாவது தானே
அப்போ அந்த பரம்பரைன்னு வர்றப்ப மட்டும் இவங்களோட இன்சியல் கல்யாண பத்திரிகையில் வந்து இந்த கணவனுடைய அம்மா அப்பாவோடைய பேர் மட்டும்தான் வருது. மனைவியினுடைய அம்மா அப்பாவுடைய பேரை போடணும்னா என்ன பிரச்சனை வருது? அதை நான் இன்னொரு காணொலியில் நான் பேசுகிறேன், தொடர்ந்து நான் பேச இருக்கிறேன், நான் பேசுவேன். அப்போ அது எப்படி இருக்குது? அது எங்கேயோ ரொம்ப அத்திபூத்தமாக தான் இருக்குது. மொத்தமாக இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கல்யாண பத்திரிகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 கல்யாண பத்திரிகைகளில் தான் அந்த மனைவியினுடைய, அது புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கு, அது நல்ல ஒரு இது தான், நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் தான். நம்ம ரெண்டு பேரையும் அதை சொன்னால் என்ன, ஒரு முகத்துக்கு ரெண்டு கண்கள் இருக்கிற மாதிரி கணவனுடைய அம்மா அப்பா மனைவியினுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரையும் அதில் சொன்னால் என்ன? அப்போ அந்த பரம்பரைங்கிறதே அங்கே அற்றுப்போய் அந்த ஒரு பரம்பரை எடுத்துடுறாங்கல்ல. அதனால தானே இவன் என்ன நினைக்கிறான், பெண் குழந்தை வந்து எனக்கு தெரிந்த ஒருவர் கூட, நான் அவர் யார் உறவினரை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, அவர் என்னிடத்துல சொன்னார் இது மாதிரி வந்து தனக்கும் ஒரு பெண் குழந்தை ஆகிவிட்டது, எனக்கும் எனக்கு ஒரு பெண் குழந்தை என்கின்ற பொழுது அவர் அது வேதனையோடு சொல்கிறார். அவர் ஏதோ அது பெண் குழந்தைகளுக்கு எதிரானவர் அல்ல, குழந்தைகளுக்கு எதிராக இருக்கிற இந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்த கட்டுப்பாடுகளை, நாளைக்கு இவர் வச்சிருக்கிற அந்த பணமோ காசோ எல்லாமே எங்கோ வேற ஒருத்தருக்கு போய் விடுக்கிறது. அது ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலை ஏன் இருக்குது? எத்தனையோ பழைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கு கூட பார்த்தேன், இந்த முடித்திருத்தகத்தில் நான் இருந்த பொழுது ஒரு திரைப்படம் பார்த்தேன், எனக்கு அது அந்த இவர்கிட்ட கேட்டேன், உரிமையாளர்கிட்ட இந்த படம் பேர் என்ன என்று கேட்டேன். படத்தில் பல காட்சிகளை பார்த்து கொண்டே இருந்தேன். அதில் வந்து அவர்கள் காலஞ்சென்ற புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் மக்கள் திலகம் அவர்களும் நடித்திருக்கிறார்கள். இதில் வந்து அந்த சொத்தை வந்து அந்த அம்மாவுக்கு, அந்த ஜெயலலிதாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கல்யாணம் ஆகாததுக்கு முன்னால் அந்த நிலைமையில் அந்த தந்தை வந்து இறந்து விடுகிறார். அப்போ அவர் உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாராம், நீ கல்யாணம் பண்ணினாதான் நல்ல வேலை, பாதி சொத்துன்னு எழுதினாரே எல்லாமே அந்த கணவனுக்குன்னு எழுதாமல், அதில் பாருங்கள் நல்ல வேலை புண்ணியம் அதையாவது செஞ்சுட்டு போனாரே. ஒரு கதை என்றாலும் அதை நான் நினச்சி பார்க்குறேன், பாதி உனக்கு வரும், மீதி பாதி அந்த உன்னோட கணவனுக்கு போயிடும், இல்லைன்னா எல்லாமே நான் போய் இதுக்கு எழுதி வச்சிருவேன், அறக்கட்டளைக்கு எழுதி வச்சிருவேன். ஸோ அப்போ அந்த இதுக்காக அவர் ஏதோ ஒரு போலியாக ஒரு கல்யாணம்னு பண்ணணும்னு ஒரு மாப்பிள்ளை தேடுற மாதிரி, அந்த மாப்பிள்ளை தான் இவர் எம்ஜிஆருங்கிற மாதிரி போகும் அது அந்த கதை. இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அந்த மனைவியினுடைய என்னமோ ஒரு அவங்களோட அதிகார அகங்காரத்தை அடக்கினேன், எனக்கு என்னமோ அகங்காரங்கிறது வந்து ஆண்களுக்கே உரியது மாதிரியும் ரெண்டு பேத்துக்குமே அது இருக்கக்கூடாது இல்ல என்கிற அந்த நியாயமான சிந்தனைக்குள்ள வருகிறார்களா? ஏன் வரவில்லை? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது, தொடர்ந்து பேசுவோம்.